அதுக்கு பிறகு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் வந்துச்சு. அதில் மிக பிடிச்ச கதைகள் ரெண்டு தான். அதில் ஆதார் ஒன்று. இந்த ஆதார் படம் கதை கேட்கும்போது டைரக்டர் எனக்கு தெரியாது, சொன்னார் எனக்கு வேறு யார் கூட நடிக்கிறான்னு கேட்டேன். கருணாஸ் நடிக்கிறாங்கன்னு கருணாக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்டேன். நான் தம்பி ஏதோ கதையே சொல்கிறாங்க, சொன்ன மாதிரி எடுத்துருவானா? அந்த ஒரே கேள்வி தான் கேட்டேன். எடுத்துருவான்னா நான் பண்ணுறதுக்கு தயார். நான் மீதி படங்கள் என்ன சம்பளம் வாங்கினேன் அதெல்லாம் விட்டுருங்க, நான் இது 50% டிஸ்கவுண்ட் நான் பண்ணுறேன். ஆனால் தம்பி நீ அதே மாதிரி எடுத்துருவியான்னு மாற்றி கேட்டேன். கண்டிப்பாக நான் பண்ணிடுவானேன். படத்தை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல, ஏன்னா அது நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் அதை பார்த்து ஒரு முடிவு சொல்லணும். இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னால் டைரக்டர் சரவணன் ஒருத்தர் பேசினார். அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியோட பொற்காலம் அப்படின்னு ஒரு தவறான செய்தி சொன்னார். தமிழ் இண்டஸ்ட்ரியோட பொற்காலம் எல்லாம் டைரக்டர் பாரதி ராஜா சார் இருக்கும்போது, நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கும்போது. இப்போல்லாம் அப்படி இல்லை. அதை நான் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். இன்னைக்கு தமிழ் படத்து எவ்வளோ ஒரு பேட் பொசிஷனில் இருக்குன்னா, மீது எல்லா லாங்குவேஜ் படமும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொடிக்கட்டு பறந்துட்டு இருக்குது. சமீபத்தில் வந்த படம்னு சொல்கிறேன், விஜய் படமோ இல்லை அஜித் படமோ, சினிமாவுக்கு செலவு பண்ணுறதில்லை, தனக்கு செலவு பண்ணுறாங்க. 90% அவங்க வாங்கினா எப்படி படம் எடுக்க முடியும்? கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதை நான் இந்த மேடையை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துட்டு வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நாங்கள் படம் எடுக்கும்போது 10% தான் சம்பளங்கள், 90% படத்துக்கு போகும். அப்படி இருந்தால்தான் நம்ம வேறு மொழிகள் படங்களோடு கம்பீட் பண்ண முடியும். அன்னைக்கு நம்ம கதையில் ஜெயிச்சுட்டு இருந்தோம், ஒரு மேக்கிங்கில் ஜெயிச்சுட்டு இருந்தோம், இப்போ எல்லா இடத்துலையும் பின்தங்கிட்டு இருக்கோம். இந்த படம் ஆதார் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி சம்பளம் கருணாஸ் வாங்கவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நான் அது 50% ஆகும், அது கூட வாங்கலை. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதில் ஒத்துழைப்பு கொடுத்தது. டைரக்டருக்கு நாங்கள் பக்க பலமாக இருந்தோம். முக்கியமாக நான் பாராட்டணும்னா அந்த ப்ரொடியூசரை. நாங்கள் யாருமே ப்ரொடியூசர் பார்த்ததே கிடையாது, ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்ததே கிடையாது. இன்றைக்கி தான் நான் அந்த ப்ரொடியூசரை பார்த்தேன். உண்மையிலே சினிமா ரொம்ப மோசமான இண்டஸ்ட்ரி. இந்த மோசமான இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறது, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். உண்மையிலே அதுக்கு நாங்கள் எல்லோரும் பாடுபட்டிருக்கோம், உண்மையாக உழைச்சிருக்கோம். இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு கண்டென்ட்டுன்னு சொல்லி தைரியமாக நாங்கள் யார்கிட்ட வேணால் காட்டுவோம். அதுக்கு நான் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பேன். நன்றி. அருண் பாண்டியன் சார் பேசும் பொழுது இங்கே நிறைய தகவல்கள் சொன்னார், தமிழ் சினிமாவை பற்றி சொன்னார், தமிழ் சினிமாவின் மீது உள்ள கோபத்தை சொன்னார், நடிகர்களுடைய சம்பளத்தை பற்றி சொன்னார். அது வந்து அவர் தயாரிப்பாளராக இருந்திருக்காரு, அதனால் அது அவருடைய பிரச்சனை. அது 90% கொடுத்தாங்களா 80% கொடுத்தாங்களான்றதுலாம் நமக்கு தெரியல. ஏன் கொடுக்குறாங்கன்றது நம்ம கேள்வி முதல்ல. ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு சொல்லக்கூடாது, நம்ம ஏன் கொடுக்குறோன்றதுலேருந்து தான் தொடங்குது. ஆனால் அவர் சொல்லும்போது வார்த்தையை சொன்னார், அதை தவறுகளாக சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமா எல்லா வகையிலையும் பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். அதை நான் ஏற்க மறுக்கிறேன். இந்தியாவிற்கே முன்னோடி தமிழ் சினிமா தான். ஒரு நாளும் தமிழ் சினிமா பின்னோக்கி போகாது. ஒரு RRRயோ ஒரு கேஜிஎஃப்யோ வச்சுக்கிட்டு நீங்கள் எடை போட்டிங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் சந்திரலோகா எடுத்துட்டோம். அந்த சந்திரலோகாவுக்கு இணையாகவோ 1001 நாடோடி மன்னனுக்கு இணையாகவோ, உலகம் சுற்று வாழ்வுகளுக்கு இணையாகவோ, அல்லது சமூக படைப்புகளோ அல்லது எளிமையான படைப்புகளுக்கு இணையாகவோ தமிழ் சினிமாவின் படைப்புகளுக்கு ஈடு இணையே கிடையாது. அதனால் பின்தங்கி இருக்கிறோன்னு சொல்ல,
அந்த வார்த்தை மட்டும் என்னால் ஏற்கவே முடியலை. தமிழ் சினிமா என்றைக்குமே முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் வணிக ரீதியான சினிமாவாக மாறும் பொழுது எல்லா காலகட்டத்திலையும் ஹீரோக்கள் பின்னாடி சினிமா இருந்திருக்கு. பாரதி ராஜா சார் 16 வயதில் பண்ணும்போதும் இருந்திருக்கு, அவர் கிழக்கு சீமையிலே பண்ணும்போதும் இருந்திருக்கு, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனால் அது கிழக்கு சீமையிலேயோ கருத்தம்மா வருவதற்கோ தடையாக இருந்தது கிடையாதுன்றதான் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு பக்கம் கமர்ஷியல் சினிமா இருக்கும். அதனால் தமிழ் சினிமா எல்லா வகையிலையும் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் தான் மற்ற மொழிகளில் போயிருக்காங்க. இதே ராஜமௌலி அவர்களே தன்னுடைய RRR படத்திற்கு வந்து தன்னுடைய விளம்பரத்தில் வந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது எங்களுடைய தாய் வீடுன்னு சொல்கிறார். தமிழ் சினிமாவே எங்களுடைய தாய் வீடு, நாங்கள் அதை பார்த்து பிரமிக்கிறோம், இன்னும் கற்றுக்க வேண்டியது தமிழ் சினிமாவுக்கிட்ட வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறார். அதனால் ஒரு சில படங்களின் வெற்றியை வைத்துவிட்டு தமிழ் சினிமாவை எடை போட்டு விட வேண்டாம். தமிழ் சினிமா என்றைக்கும் தலைநிமிர்ந்து நிற்கும், தலைநிமிரச் செய்கிற வேலையை தமிழ் கலைஞர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக